நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்சபிள் ஷிஃப்ட் எண்ட் ஃபார் கவுண்டர் பிஏ ஹூ ஃபர்கட் டு டூ ஷிஃப்ட் எண்ட். சம்டைம்ஸ் கவுண்டர் பிஏ எல்லா ட்ரான்சாக்ஷனையும் முடிச்சுட்டு கேஷை வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் புக்கில் போட்டு ட்ரெஷரர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். பட் அவர் அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ட்ரியை சிஸ்டமில் போட மறந்துடுவார், அல்லது ஃபைனலாக ஷிஃப்ட் எண்ட் பண்ணி சப்மிட் அக்கௌண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மறந்துடுவார். ஸோ இப்போது ஷிஃப்ட் எண்ட் பண்ணாமல் கேஷையும் அவர் கட்டிட்டார், ஆனால் சிஸ்டமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வீட்டுக்கு போயிட்டார். ஆஸ் அ சூப்பர்வைசர் நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, அவர் ஃபோனை பிக்கப் பண்ணல உங்களுக்கு, அவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சால் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து இங்கே வந்து யூ ஆர் ப்ரீச்சிங் த செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் ஆஃப் டிஓபி. அதனால் யூசர் ஐடி நீங்கள் அப்படி வேறு ஒருத்தரோட யூசர் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆஸ் அ சூப்பர்வைசர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். லெட் மீ ஷோ த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் பிஏ நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு 4,200 ருபீஸ் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் காட்டுது. பட் இந்த 4,200 ருபீஸை அவர் ட்ரெஷரியில் கட்டியிருக்கணும், இதுதான் கண்டிஷன். இதை கட்டலை அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, அவர் கஸ்டமர் அவரை கூப்பிட்டு 4,200 ருபீஸை கட்ட சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும். இந்த கண்டிஷனில் அவர் ஹேண்ட் டு ஹேண்ட் புக்கில் ட்ரெஷருக்கு கரெக்டாக கட்டிட்டார், ஆனால் சிஸ்டமில் இந்த என்ட்ரிஸ் எதுவுமே போடாமல் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். இப்போ நீங்கள் ஆஸ் அ சூப்பர்வைசர் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் ஈவினிங் வந்து ஷிஃப்ட் அண்ட் பண்ணும்போது டேன் பண்ணும்போது உங்களோட பாஸில் டேன் பண்ணுவீங்க, கடைசியாக டேன் பண்ணும்போது இன்னும் நிறையா யூசர்ஸ் வந்து டேன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எங்கே ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிஓ ஆப்ரேஷன்ஸில் ஃபோர்ஸ் ஷிஃப்ட் அண்ட் சம்மரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸ் ஷிஃப்ட் அண்ட் சம்மரி, கிளிக் ஃபோர்ஸ் ஷிஃப்ட் அண்ட் சம்மரி. அதில் எந்த யூசர்லாம் ஷிஃப்ட் அண்ட் ஆகாமல் இருக்காங்களோ அதெல்லாம் காட்டுது. இவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள், அக்கௌண்ட் சப்மிஷனும் பண்ணலை, ஷிஃப்ட் அண்டும் பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் கிளிக் த என்ட்ரி. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ரெசிப்ட்ஸ் 4,200 ருபீஸ் இருக்குது. இவர் ஃபிசிக்கலாக 4,500 ரூபா கட்டிட்டார் பணத்தை ட்ரெஷரருக்கு, ஆனால் சிஸ்டமில் மட்டும்தான் என்ட்ரி போடலை. ஓகே, அதனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அங்கே என்டர் த அமௌண்ட் 4,200 வித் ரிமார்க். ரிமார்க் வந்து கேஷ் ஹேண்டட் ஓவர் டு ட்ரெஷரர், ஒரு ரிமார்க் போட்டுக்கோங்க. அப்ரூவ் வித் எரர் என்ட்ரி, இதுக்காக ஒரு எரர் புக் போடணும், இந்த கவுண்டர் பியை வந்து இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டார்னு ஒரு எரர் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் கிளிக் எரர் வித் அப்ரூவ் வித் எரர் என்ட்ரி. இப்போ கேஷ் பேலன்ஸை பாருங்கள், இவரோட கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, 196 இருக்குது. அவர்கிட்ட 4,200 ருபீஸ் இருக்குது, என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் த பேமெண்ட் ஆஃப் ருபீஸ் 4,200. ஓகே, அப்ரூவ் வித் எரர் என்ட்ரி கொடுத்தோன்னே ஃபோர்சபிள் ஷிஃப்ட் அண்ட் இஸ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. கேஷ் இன் ஹேண்ட் பேலன்ஸ் பாருங்கள், ஏற்கனவே ஒரு 196 இருந்தது, 4,396 சூப்பர்வைசரோட கேஷ் வந்து 4,396 மாறிடுச்சு. இது ட்ரெஷரருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டதால் இவர் இதை சென்ட் கேஷ் டு எஃப் அண்ட் ஏ கொடுத்துடலாம். சி, சென்ட் கேஷ் டு எஃப் அண்ட் ஏ. ஸோ இப்போ சூப்பர்வைசர் அந்த கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இட் இஸ் டேக்கிங் சம் டைம், சென்ட் கேஷ் டு எஃப் அண்ட் ஏ மறுபடியும் தரேன், கிளிக் பண்ணுறேன்.